வணக்கம். இந்த பதிவில் பூனை மீசை செடி என்கின்ற ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பூனை மீசை செடியானது தமிழகத்தில் பெரும்பாலான பகுதியில் வளருதுங்க. இது மேலை நாடுகளை தாயகமாக கொண்ட ஒரு மூலிகை. அங்கிருந்து தான் நமது இந்தியாவுக்கு பரவ ஆரம்பிச்சுது. இது அமெரிக்கா, கொலம்பியா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் அதிகம் விளைகிறது. நமது நாட்டுக்கு அருகாமையில் உள்ள மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து போன்ற நாடுகளில் அதிகம் பயிரிடப்படுகிறது. இது அனைத்து விதமான மண் வளங்களிலும் ஈரப்பதம் உள்ள இடங்களில் செழுமையாக வளருங்க. பெரும்பாலும் இந்த செடியை அனைத்து நர்சரிகளிலும் நீங்கள் பார்க்கலாம். இதில் பல வகைகள் உண்டு. குறிப்பாக சொல்லணும்னா வெண்ணிற பூ பூப்பது, நீல நிற பூ பூப்பது என்று இரு வகையை சொல்லலாம். இதனுடைய உயரம் 4 அடிக்கு மேலும் வளரக்கூடியது. இதன் இலைகள் நீள்வட்ட இலைகளாக ஓரங்களில் ரம்பம் போன்ற ஒரு அமைப்பில் மாற்று வரிசையில் அமைந்திருக்கும். பூக்கள் வெண்மை நிறத்தில் கூம்பு போன்ற ஒரு அமைப்பில் பூனை மீசையைப் போன்று இருக்கும். இதை கிள்ளி நட்டாலே துளுத்து கொள்ளும் தன்மை உடையதுங்க. இது விதைகள் மூலமும் கட்டிங்ஸ் மூலமும் இன உற்பத்தி ஆகிறது. இதனுடைய அனைத்து பாகங்களும் மருத்துவத்தன்மை கொண்டது. இதற்கு ராவணன் மீசை செடி, சிலந்தி படம், கிட்னி பிளான்ட், ஜாவா டீ என்கின்ற மாற்று பெயர்களும் உண்டு. இதனுடைய பொதுவான குணத்தை பார்த்தீங்கன்னா பூனை மீசை செடியானது சிறுநீரக கற்களையும் சிறுநீரக செயல் இழப்பையும் போக்கும். இன்னும் கல்லீரல், மண்ணீரல் பிரச்சனை, உடல் ஊதுகின்ற கெட்ட நீர் இவைகளை நீக்கும். மேலும் கொழுப்பையும் உடல் பருமனையும் குறைக்கும். இதை வந்து வைத்தியத்தில் எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி விரிவான முறையில் பார்க்கலாம். இதனுடைய இலைய பச்சையாகவே பறித்து சாப்பிட்லாங்க. சாதாரணமாக அனைத்து மக்களும் இதை அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டு வந்தோம்னா கிட்னி, சிறுநீர் தாரையில் ஏற்படுகின்ற பல பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். இதனுடைய இலைகளை ஒரு கைப்பிடி அளவிற்கு பறித்து வந்து அதனுடன் சிறிது ஜீரகம் இடித்து போட்டு 1/2 லிட்டர் நீர் சேர்த்து 100 மில்லியாக வற்ற காய்ச்சி வடிகட்டி காலை மாலை சாப்பிடலாம். இதனால் சிறுநீரக செயலிழப்பு, கல்லடைப்பு, சதையடைப்பும் நீங்கும். சிறுநீரை பெருக்கி தாராளமாக இறங்கச் செய்யும். இரத்த நாளங்களில் உள்ள கொழுப்பை நீக்கும். இந்த பூனை மீசை இலையுடன் பல கூட்டு மூலிகைகளை சேர்த்து பயன்படுத்தும் பொழுது சிறப்பான நன்மையை ஏற்படுத்தும். பூனை மீசை இலை, சிறுநெறிஞ்சில் இலை, தொட்டால் சினிங்கு இலை இவைகள் 3 ஒன்று சேர்த்து இடித்து போட்டு கஷாயமாக செய்து அதில் 50 மில்லி வீதம் காலை, மதியம், இரவு என்று 3 சாப்பிட்டு வர சுட்டு மூத்திரம், நீர் சுருக்கும் நீங்கும். இன்னும் பித்தப்பை கற்கள், சிறுநீரக கற்கள் இவைகளை கரைத்து வெளியேற்றும். கல்லீரல், மண்ணீரல், குண்டிக்காய் இவைகளுக்கு நல்ல வலுவை கொடுக்கும். இவைகளில் ஏற்படுகின்ற வீக்கம், வலி இவைகளை குறைக்கும். பிரமேகம் என்று சொல்லக்கூடிய தவறான உறவுகளால் ஏற்படக்கூடிய வெள்ளை நோய் நீங்கும். உடலில் சேர்ந்துள்ள கெட்ட நீரை சிறுநீருடன் வெளியேற்றும். இந்த பூனமீசை இலையை பல கலவை கீரையுடன் சேர்த்து பருப்பிட்டு கடைந்தோ அல்லது புளி வைத்து கடைந்தோ சாப்பிடலாங்க. இதனால் பார்வை மங்கல், இரத்த சோகை, பீரியடு பிரச்சனை, இறைப்பை, குடலில் ஏற்படுகின்ற ரணங்கள், இரத்த அழுத்தம், பித்தம், மயக்கம் அனைத்தும் விலகும். உடலுக்கு அதிக தெம்பையும் ஆரோக்கியத்தையும் உண்டாக்கும். தெற்கு ஆசியாவில் ஜாவா டீ என்று சொல்லக்கூடிய இந்த பூனமீச செடியை ஏக்கர் கணக்கில் பயிரிட்டு இதனுடைய இலையை பாடம் பண்ணி டீ இலை போலவே விற்பனையும் செய்கிறாங்க. அடுத்து கேப்சுலு, மருந்து, மாத்திரை, பவுடர் இப்படி பல ரூபத்தில் இதை விற்பனை செய்கிறாங்க. இதெல்லாம் வாங்கி நம்ம டீ போல பயன்படுத்தும் பொழுதோ அல்லது மருந்து மாத்திரையாக உள்ளுக்கு சாப்பிடும் பொழுதோ நினைவாற்றல் பெருகும், இன்சுலின் சுரப்பை மேம்படுத்தும், அதாவது சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்திருக்கும், சிறுநீரக செயல்பாட்டை ஒழுங்குபடுத்தும், நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தும், கீழ்வாதம், நரம்பு மண்டலம் மேம்படும்னு குறிப்பிடுறாங்க. இந்த பூனமீசை செடி தமிழகத்தில் அனைத்து நர்சரிகளிலும் கிடைக்குதுங்க. அதை வாங்கி ஒரு ஜாடியில் வச்சு நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம். அவசர காலத்திற்கு உதவும். இந்த காணொளியை பற்றிய தகவல் வேறு ஏதாகிலும் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.